din tak 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 din tak 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 மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம்னா ஒரு பாட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மக்களே. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஒரு ஃபன்னான பாட்டு, வேற லெவலில் இருக்கும். அந்த ஃபன்னுக்கு வந்து குறையவே இருக்காது இந்த பாட்டை கேட்டால். அதுதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. அப்படி என்ன பாட்டுனா குறிச்சி மடத்தப்பட்டி பாட்டு இருக்குல்ல, அது வந்து தமிழ் வேஷனில் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் மக்களே. வேற லெவல் ஃபன்னாக இருக்க போகுது, செமையாக இருக்கும் மக்களே. லிரிக்ஸ் சாங்கே வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். ஃபுல் சாங்கு தெலுங்கில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. அதே வந்துட்டு தமிழில் மாற்றினாங்க பாருங்க, வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்கள் கூட சேர்ந்து வேற லெவல் ஃபன்னாக நம்ம இந்த பாட்டை பார்க்கலாம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தமிழில் கேட்கும் போது. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரிஜினல் வெர்ஷன்ல வந்து வேற லெவல் பண்றாங்க, ஆனா வந்து டப் பண்றது வந்துட்டு தரமா செஞ்சு செஞ்சு விட்டுறாங்க. தமிழ்ல வந்துட்டு தரமா செஞ்சு செஞ்சுட்டாங்க மக்களே. தமிழ் லிரிக்ஸ் ரைட்டர் வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு கட்டெல்லாம் அப்படி இருக்கும், வேற லெவல் ஃபன்னா போகும். அது நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க பாத்திருப்பீங்க, எங்க போனா இந்த பாட்டு தான் மக்களே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல் ஃபன்னா நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம், கூட சேர்ந்து பார்த்தலாம் மக்களே. பாக்கணும் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்னும் நிறைய இதே மாதிரி நம்ம சேனல்ல வர போது வெயிட் பண்ண, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்ப நம்ம இந்த பாட்டை பார்த்தலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு. இந்த பூமிக்கு முதல் வணக்கம். வணக்கம். வணக்கத்தை போட்டுதான் ஆரம்பிக்கிறாங்க. வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்தரம் நீராக குளிர்ந்த காத்தே செழித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசன் மேல ஒரு ஆசதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது. இன்னும் இனுக்க வைக்கலாமா? ஏ ரமோலா, இந்த புள்ளைக்கு சேலை கட்டி உள்ளால. போடு ராஜமந்திரி ராக மஞ்சரி. ஏ அம்மா பேரு அறியாத ஆளு இல்லையே. கலைக்கார ஃபேமிலி தானே. மியூசிக்லாம் அதே தான் கொடுத்துருக்காங்க, ஆனா லிரிக்ஸ் தான். வச்சு செஞ்சு வச்சிருக்காங்க. வேற லெவல் பண்ணு. போடே மியூசிக்லாம் செம்மையா இருக்கும் மக்களே, நல்லா ரிலீக்ஸ் தான். இப்போ ஒரு கட்டம் வரும் பாருங்க. அவளை மட்டும், அவளுக்கு மட்டும், அவளுக்கு பொன்னி அரிசியா, எனக்கு மட்டமான சன்ன அரிசி. என்ன ரிலீக்ஸ் இது? ஆடுகளா நூறுகளா லட்சங்களா பெருகி போக, எத்தனை இருக்கு அத்தனையோ ஊசியாகி கருகி போச்ச. அவளுக்கு தங்கத்தோடு தான், ஆனா எனக்கு கட்டம் போட்ட காட்டன் சேலையா. தங்கத்தோடு அவ காதுல தக தகன்னு மின்னி போக, அண்டை இருக்கு சேலை மட்டும் சுருங்கி போய் கிழிஞ்சு போச்ச. ரசிக ராஜ மந்திரி, இந்த தாச மாமா எம்மேல ரொம்ப ஆசைதா. ஏ ரசிக ராஜ மந்திரி, இந்த தாச மாமா எப்பவுமே ஏ மாமந்தான். என்ன இது, கொஞ்சம் மடக்கி தட்டு. மடக்க வச்சு செஞ்சுட்டாங்க.
என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, அடிச்சு போட்டுருங்க. மாமாமா மடக்கு தட்டி மடக்கு தட்டி மாமாமா மடக்கு தட்டி மடக்கு தட்டி மடக்கு தட்டி மாமாமா மடக்கு தட்டி மடக்கு தட்டி மடக்கு தட்டி மடக்கு தட்டி மடக்கு தட்டி மடக்கு தட்டி மக்களே, நம்ம பார்த்தாச்சு தமிழ் வேஷன் வேற மாதிரி சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் வந்துட்டு ரிலிக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, மக்களே தரமாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரிலிக்ஸ் கேக்கியே மடக்கி தட்டு அது அப்படியே வந்துட்டு அந்த கூகுளில் வந்து டிரான்ஸ்லேஷன் அந்த இதில் போட்டு அப்படியே எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். ரிலிக்ஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லை மக்கள், எப்போ பார்த்தோம் மகேஷ் பாபு சரோட படத்தில் தான் இந்த மாதிரி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னுக்கு வந்த படத்தில் அதில் இருக்கிற அந்த பாட்டிலே நீங்கள் கேட்டிருப்பீங்க வேறு லெவல் சம்பவம். அதே மாதிரி இந்த பாட்டு வேறு லெவல் சம்பவம். அது மட்டும் இல்லை, இந்த பாட்டு வந்து வேறு லெவல் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. யார் வந்துட்டு அது ரிலிக்ஸ் ரைட்டர்ன்னு தெரியல, தரமான சம்பவம் அவரை பார்த்தாருன்னா ஒரு சல்யூட் பண்ணலாம். தரமான சம்பவம் மக்களே, எப்போ பார்த்தோம் மகேஷ் பாபு சரோட படத்தில் தான் வருது இந்த மாதிரி சம்பவம்லாம். இப்போ இது ஒரு படம், அடுத்த படத்துலேயும் தரமான சம்பவம் வரும், அதுக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுவோம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரிலிக்ஸ். மொத மொட்டையாக இந்த பாட்டு நம்ம கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் மடக்கி தட்டு அப்படின்னு வந்துச்சு பாருங்க. தரமான சம்பவம் மக்களே, ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல் ஃபன்னு, எப்படி இப்படிலாம் மாத்துறாங்க ரிலிக்ஸை, வேறு லெவல் பண்ணு மக்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த பாட்டும் எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும் மக்களே. இந்த தமிழ் வேஷனு தரமான சம்பவம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. வந்து டப் பண்ணியிருக்கு, அது ஒழுங்காக பண்ணியிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. முத முதல் கேட்கும் போது வேறு லெவல் பண்ணு மக்களே. யார் வந்துட்டு பாடியிருக்காங்கன்னு தெரியல மக்களே, அப்படி இருக்குது. தெலுங்குலேருந்து டப் பண்ணி தமிழில் கேட்டால் அப்படி இருக்குது மக்களே. அதே தமிழில் தெலுங்குல பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது மக்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வேறு லெவல் பண்ணி இருந்தால் ஒழுங்காக டப் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி வேறு லெவல் ஃபன்னாக எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல தான், வேறு லெவல் ஃபன்னாக நம்மளுக்கு நமக்கே பார்க்குறோம். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாமே, இந்த ரிலிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து வேறு லெவல் டைலாக்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுதான் மக்களே, மகேஷ் பாபு சரோட படத்தில் உண்டி தான் இந்த மாதிரி ஃபன்னோட டைலாக்லாம் எடுத்துகிட்டு போவான். ரிலிக்ஸ் எல்லாமே இருக்கும், அவரோட ஃபுல் பேக்காக இருக்கும் மக்களே. ஃபன்னு ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். இவரோட படம் பாருங்கள், அதான் தமிழில் பாருங்கள், வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குறிச்சி மடத்தை பற்றி தமிழ் வேஷன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபன்னாக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கேன், இது வேறு ஒன்றும் இல்லை, ஃபன்னாக நம்ம பார்க்குறோம். ஏன் தமிழில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நம்ம ரியாக்ஷன் பண்ணுறது ஒன்று நிறைய நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.